வணக்கம். இன்றைக்கி நம்ம காலைய முதல் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற மருத்துவ பொன்மொழி என்ன அப்படின்னா, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. சரிங்களா? இப்போ இந்த ஆளும் வேலும் இது பல்லுக்கு வந்து உறுதினு சொல்லியிருக்காங்க, பல்லுக்கு பலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆள் வேல் இது அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஆள் அப்படிங்கிறது வந்து ஆழம் வரத்தை சொல்லியிருக்காங்க. வேல்னு சொல்லியிருக்கிறது நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, வேறு ஏதாவது மரமாக இருக்குமோ, வேல்னு என்ன மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்போம். வேலுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கருவேல மரம் இருக்குது பார்த்தீங்களா, வேல மரம், அதாவது கருவேல மரம். கருவேல மரமும் பயன்படுத்திக்கலாம், வெள்ளை வேல மரமும் பயன்படுத்திக்கலாம். அது வேல மரத்தை தான் வந்து அவங்க வந்து வேல்னு சொல்லியிருக்கிறாங்க. கருவேல மரம்னா என்னென்னு சொல்லி நம்ம தெரியாமல் இருக்கலாம். நம்ம நாட்டு கருவேல மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சீம கருவேல மரத்தை வந்து நம்ம தேவையில்லாதுன்னு சொல்லி அழிச்சிட்ருப்போம். இந்த கருவேல மரம், நம்ம நாட்டு கருவேல மரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த வேல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கருவேல மரத்தில் இருக்கிற குச்சி, அதை வச்சு பல் துளக்கிறது மூலமாகவோ, இல்லாட்டி அதோடய குச்சி, இல்லாட்டி அதோட இலைகளை வந்து நம்ம காய வச்சு பொடி பண்ணி அதை வந்து நம்ம தினமும் பல் துளக்கிட்டு வர்றது மூலமாக பல் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஆலமரத்தோட வேர் இருக்குது பார்த்திங்களா, அதாவது விழுது, இந்த விழுது இதை வச்சு நம்ம பல் தினமும் துளக்கிட்டு வர்றது மூலமாக பல் ஈறுகளில் இருக்கிற பிரச்சனைகள், பல்ல ரத்தம் வர்றது, பல் நல்லா இருக்குது, ஈறுகள்லாம் நல்லா இருக்குது, பல்ல அந்த சொத்தை பிரச்சனைகள்லாம் வராமல், இப்போ வாய்க்கும் துர்நாற்றம் வராது, பல்லுகள்லாம் நல்ல உறுதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சார் வந்து உள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான காலையிலே நம்ம எலும்புன உடனே முதல்ல என்ன பண்ணுறோம், பல் விளக்குறோம். பல் விளக்கும் போது அந்த சார் உள்ளே போகும்போது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, உடம்புக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்குது. அந்த தோறுப்பு தன்மை உள்ளே போகும்போது அந்த குடல்கள் எல்லாத்தையும் சுத்தி பண்ணுது. குடலில் இருக்கிற அந்த கிருமிகள், புழுக்கள், அந்த நம்ம வாயிலிருந்து இந்த உணவு குழாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இரவு முழுசும் உள்ள கிருமி உருவாயிருக்கும் பார்த்திங்களா, அந்த கிருமிகள், தேவையில்லாத அழுக்குகள் எல்லாத்தையும் நீக்கி மலம் நல்லா கழிய செய்யுது. அந்த பூச்சிகள் கிருமிகள் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிறது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. நன்றி.